श्रीमान वेंकटनाथार यहाँ कविता केकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणम बद्धदीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्मिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அனுபவத்தில் அந்த தேவப்பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கும் விதத்தில் இன்றைய தினம் நாம் 79வது ஸ்லோகத்தில் தேவப்பெருமாள் திருவடிவாரத்தில் ஆழ்வான் என்ன பிரார்த்தனை பண்ணுறார், தன் நிலையை எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்பதை பார்க்க போகின்றோம். புத்வாச நோ விஹித புத்வாச நோ ச விஹிதா கரணயன்னிஷித்த சம்சேவனைஹி त्वदपचार सतैः असह्यैः भक्तागसामुपिशतैः भवताप्यगण्यैः हस्तीश वाक्तनुमनोजनितैः हतोऽस्मि। बुद्ध्वा च नो च विहिताकरणैः निषिद्धसंसेवनैः त्वदपचारैः त्वदपचारशतैः असह्यैः भक्तागसामपि शतैः भवताप्यगण्यैः हस्तीशं वाक्तनुमनोजनितैः हतोऽस्मि। ஆழ்வான் தேவப்பெருமான் திருவடிவாரத்தில் கதர்வ இதற்கு முன் ஸ்லோகத்தில் சாதித்த நினைக்கணும்னு தான் தோன்றது எனக்கு, ஆனால் நான் பண்ணுற காரியத்திலெல்லாம் பராமர்சம் பண்ணி பார்த்தேன்னாக்கா என்னுடைய ஒரு இத்தனை நாளாக இருந்துருக்கிற ஒரு பாப சம்பந்தம் கர்ம சம்பந்தம் என்ன பண்ணுறதுன்னாக்கா உம்முடைய திருவடியை நினைக்க விட்டாத பண்ணுறது எல்லாம் என் புத்தி எல்லாமே எப்போ பார்த்தாலும் அந்த விஷய வாசனைன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அத்தல்பமாக இருந்துருக்கிற அந்த விஷய போகத்தில் தான் ஈடுபடுறதே தவிர ஒன்று நினைக்க விட்டாத பண்ணுறதே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதறினேன். இப்போ சில சமயம் நமக்கே தோணும், அதாவது நாம் பண்ணுறது சரியா தெரியா தப்பான்னு தெரியாதையே நாம் தவறான காரியங்களை பண்ணலாம். அதனால் நாம் பண்ணுறது தப்பு, இது சாஸ்திரத்தில் இந்த மாதிரி காரியம் ஏற்புடையது இல்லை என்று சொன்னோம்னாக்க நாம் நம்மளை திருத்திக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. நம்ம பண்ணுற காரியம் தப்புன்னு தெரிஞ்சிருந்து சில காரியங்களை நம்ம பண்ணுவோம், அப்படி பண்ணச்சே தான் அதில் அபவிசேஷங்கள்லாம் அதிகமாக வரும். தெரியாத தப்பு பண்ணாக்கா அதனால் தோஷம் இல்லை. ஆழ்வான் தன்னை பற்றி என்ன போன ஸ்லோகத்திலேயே சொல்கிற விமர்சத்தைகின்னு சொல்லி சொல்ற ஒரு வாட்டி தான் பண்றது சரியா இருக்கா தப்பா இருக்கான்றத ஆராயறது விமர்சிஷுன்னு பலமுறை ஆராய்ந்து பார்க்கிறதையே நமக்கே தெரிஞ்சு போயிடும் நாம பண்றது சரியா இருக்கா தப்பா இருக்கான்றது. எங்க சரியா இருக்க போறது, தப்பா தான் இருக்க போறது. இந்த எண்ணங்களுக்கு சரியா இருந்ததுன்னாக்க அதாவது ஒரு நேர்மையோட நெடுநிலையினோட நாம் நாம் பண்ணுற காரியத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா
அந்த பெரிய மனசோட இருக்கிறவா தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை உணர்வா, இது நாம பண்றது தப்புன்னு. அந்த மாதிரி இல்லாத பட்சபாதத்தோட இருந்து ஒரு பிரிஜிடேஜா ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவளால அந்த தப்பை தெரிஞ்சுக்கவே முடியாது. இது ஒரு நிலை. அது இப்ப ஆழ்வான் சாதிக்கிற நிலை எப்படிப்பட்ட நிலைன்றத பார்க்கணும். அப்பெல்லாம் தெரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு அதே விஷயத்திலேயே பிரவர்த்திக்கிறாரா, இல்ல தப்பே தெரியாத போயிடுதா, நாம பண்ற தப்பே தெரியாத போயிடுதா என்பதை பத்தி ஒரு விசாரம். ஒரு கொஞ்ச நாள் முன்ன இரவு ராத்துல திருவத்தியனும் அதுக்காக போயிருந்தேன் நானு. அப்ப போயிருக்கச்சு அங்க இருக்கிறவா சொன்ன, யாரோ ஒருத்தருடைய மாதா போயிட்டா அம்மா போயிட்டா, இந்த ஒரு வருஷங்கள்ல நாம என்னென்ன நியமத்தெல்லாம் பரிபாலனம் பண்ணணும்ன்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்ட. அதுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இதுல கர்த்தாவா இருந்துருக்கவா, அது அண்ணனா இருக்கவர் சொன்ன, தம்பியா இருக்கிறவர் நாம என்ன பண்ணலாம் என்ன பண்ண என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்ன சொன்னார் அவர். அண்ணனா இருக்கவர் அவர் சொன்ன, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் என்ன பண்றேனோ அதுதான் பண்ண போறேன். நீங்க இன்னைக்கு உபதேசம் பண்றங்கன்றதுக்கோசரம் நான் ஒன்றும் என்ன மாத்திக்க போறது இல்லை, இது சமயம் வீண் தான் அப்படின்னு அண்ணனா இருக்கவர் சொன்னார். அதுக்கப்புறமா தம்பியா இருக்கவர் சொல்ற, நாம நம்ம நிலையில நம்ம என்ன செய்யறதோ அதுதான் செய்ய போறோம், என்னதையும் மாத்திக்க போறதில்லை. அதே சமயத்துல நாம செய்யற காரியங்கள்ல எது சரி எது தப்புன்னாவது நாம தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ, அந்த காரியத்தை பண்ண செய்ய நாம தப்பு காரியம் பண்றோன்ற ஒரு குறுகுறுப்போட நம்ம பண்ணலாமோ இல்லையோ, அதுக்காகவாவது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ற வார்த்தை இது. அப்ப எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு, சொல்றதா சொல்லாத இருக்கிறதா, ஒருத்தர் வெக்கமா சொல்லிட்டார் நான் எதையும் அனுஷ்டிக்க போறது இல்லை, நான் எல்லாம் நீங்க சமயத்தை வீணாக்குவாங்கன்னு வெக்கமா சொல்லிட்டார், இன்னொருத்தர் என்னால முடிஞ்சத நான் அனுஷ்டிக்கிறதுக்கு பாக்குறேன் நானு, ஆக எல்லாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றேன், இதுக்கு மேல சொல்றதா வேணாமான்னு ஒரு தர்ம சங்கடமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிட்டு வந்தேன், அது வேற விஷயம். என்னத்துக்காக இந்த விஷயத்த சொல்றோம்னாக்க, சில பிரகிருதிகள் இருப்பா, அந்த பிரகிருதிகள் சில பிரகிருதிகள் சில பேருடைய சுவாவத்திலேயே தான் என்ன சிந்திக்கணும் அதைதான் பண்ணிட்டு இருக்கு, அது நல்லதா கெட்டதான்றத பத்தி யோசனையே பண்றது கிடையாது. அப்படி இருக்கிற சில பிரகிருதிகள், சில பிரகிருதிகள் தாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறத தான் பண்ணுவா, ஆனா தாங்க பண்றது தப்புன்றத ஒரு குறுகுறுப்போட அந்த தப்பு காரியத்தை பண்ணுவா. இது சில பேருடைய ஒரு சுபாவம். இன்னும் சில பேர் இருப்பா, அவ என்ன பண்ணுவான்னா தன்னால முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்கிறதுக்கு பார்ப்பான். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன், அதுக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும், இந்த சந்தியாவந்தனம் பண்ணாது போயிட்டு போனாக்கா மகாபாபம் வரும், பெருமாளுடைய நிகிரகத்துக்கு பாத்திரம் ஆயிடுவோம். இந்த ஆஜ்ஞா கைங்கரியத்தில் முக்கியமான கைங்கரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சந்தியாவந்தனம். இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணுவா, இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கோம், அப்பாவே பண்ணாத இருப்ப பையனும் பண்ணாத இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பையன் சந்தியாவந்தனம் பண்ணாததுக்கு காரணம் அவ அப்பா தான், அவ அப்பா சந்தியாவந்தனம் பண்ணாததுனாலதான் இவன் சந்தியாவந்தனம் பண்ணல. இப்ப அவ அப்பா கணக்கு சந்தியாவந்தனம் பண்ணி ஒழுங்கா இருந்தாருனாக்க பையனும் நிச்சயம் அந்த சந்தியாவந்தனத்தை பண்ணிருப்பான். பையனுக்கு ஏதோ ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால ஜென்மாந்திரத்துல பண்ண சுக்ரத விசேஷத்தினால இப்ப பெரியவாளுடைய ஒரு சம்பர்க்கம் ஏற்படுறது, அவளோட ஒரு சேர்க்கை ஏற்படுறது. அந்த சமயத்துல பையன் தெரிஞ்சுக்கிறான் சந்தியாவந்தனம் பண்ணாத இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு மேல போய் அவ அப்பாவை நிர்பந்தப்படுத்த முடியாது, நீ பண்ணு பண்ணாதேன்னு சொல்றது அகல, சரி நாம பண்றத பண்ணுவோம்னு அவன் பண்றான். இப்ப இந்த இடத்துல இது ஏதோ உபநயனம் பண்ணிக்கிறதுன்றது
ஒரு சடங்கு ஒரு ரிச்சுவல் மாத்திரம்தான். ஆனா இது சந்தியாவந்தனம்லாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்றதுக்கோசரம் தான் இது உபநயனம்ன்றப்ப அந்த குழந்தை தெரிஞ்சுக்கல. இப்ப அவன் கால விசேஷத்துல தெரிஞ்சுட்டு பிற்பாடு அதை அனுஷ்டிக்கிறான். அப்ப அந்த தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவாள்ல நூறு பேர்ல இருக்கன்னா நூறு பேர்ல நாலு பேர் தான் அனுஷ்டிக்கிட்டோம், அதனால என்ன தப்பு? ஒன்றும் குறவில்லை. இது நாலு பேர் கேட்கறாங்கனாக்கா நாலு பேருக்கு இது உபயோகமா இருக்குன்னாக்கா அதுவே போறோம். நூறு பேரும் அதை அப்படியே பின்பற்றலைன்னா கூட தப்பில்லை. அந்த அதே சமயத்துல நூறு பேர்ல பார்த்தோம்னா நாலு பேர் பின்பற்றுவான், ஐம்பது பேர் நம்ம பண்றது தப்புன்னு நினைப்பான், ஒரு இருபது பேர் நம்ம எப்பயான ஒரு கால விசேஷத்துல வரைச்சு நம்ம இதை மாத்திக்கலாம்னு நினைப்பான், மீதி பேர் தான் வந்து அது என்ன பண்ணாலும் மாத்திக்காரு ஒரு பிரகிருதிகளாக இருக்கிறவா. இப்ப இந்த இடத்துல ஆழ்வான் தன்னை எந்த கேட்டகரியில சேர்த்துக்கிறேன், எப்படி எல்லாம் நம்ம தான் நடந்துகிறோன்றத பத்தி சொல்லி சொல்றேன். இப்படி சொல்லி தான் பெருமாள் எதிர நிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறவனா இல்லையான்றத அவரே இந்த இடத்துல சொல்ற. சத்தீஷா சத்தீஷான்னு அவர் கூப்பிடுற தேவ பெருமாள் சத்தீஷா சொல்லி பார்ப்போம்னா நோ புத்தாச்ச அப்படின்னு புத்வாச்ச நோ புத்வாச்ச நம்ம பண்ற பாப்பங்கள்ல வரைச்சு பல பிரகாரமான பாப்பங்கள்லாம் இருக்கு. புத்திபூர்வமான பாப்பம் அபுத்திபூர்வமான பாப்பம் அப்படின்றது பாப்பங்கள்ல ரெண்டு விதம். பிராரப்த பாப்பம் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு இது ஒரு ரெண்டு விதம் இருக்கு. பிராரப்த கர்மான்றது பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மம், சஞ்சித கர்மான்னாக்க நாம பண்ணிருக்கிற பாப்பம் அந்த பாப்பத்தினால அந்த பாப்பங்கள்லாம் வரிசையில காத்துருக்கு. இந்த பாப்பம் இந்த பாப்பத்துக்கு பலன் கொடுத்த பிற்பாடு இந்த கர்மாவுக்கு பலன் கொடுத்த பிற்பாடு அடுத்ததா நமக்கு இந்த கர்மாவுக்கு பலன் கொடுக்கலாம் சொல்லி காமிச்சிருக்கிறது. பண்ணச்சு ஒரு க்ஷணத்துல பெரிய 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 பாப்பம்லாம் பண்ணிடுவோம், ஆனா அதனுடைய அனுபவம்னு வரைச்சு பண்ற நாழியை காட்டிலும் அனுபவம் நாழின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பிரம்மஹத்தி தோஷம் பண்றதுக்கு ஒன்றும் ரொம்ப பிரம்மஹத்தின்றது இருக்க பெரிய பிரம்மவித்த அவளிடத்துல அபச்சாரப்படுறது அவளையே கொலை பண்ற அளவுக்கு நம்ம போறதுன்றது இருக்க இது ஒரு பெரிய தோஷம். சேதம் குரு தல்பகா அப்படின்னா ஆச்சாரியனுடைய மனைவியின் இடத்துல தவறா நடந்துக்கிறது பெரிய பாப்பம். அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய மேல வளர விடாத ஜனிக்க விட்டாத பண்றது இருக்க அது புருணஹத்தின்னு சொல்லி சொல்றது. பெரிய பாப்பமா சொல்லப்பட்டு இப்படி எல்லாம் பாப்பங்கள்லாம் சொல்லிருக்கச்சு. இந்த பாப்பங்களை வரைச்சு நாம பண்ணச்சு அழ்வான் சாதிக்கிற நான் இந்த பாப்பங்கள் எல்லாம் ஒரு வாட்டி ஒரு முறை ரெண்டு முறை சொல்ல எத்தனையோ முறை இந்த பாப்பங்கள் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். இதுல தெரிஞ்சு பண்றது தெரியாத பண்றதுன்றது வரைச்சே தெரிஞ்சும் பண்ணிருக்கேன் தெரியாதையும் பண்ணிருக்கேன். இப்ப இந்த தெரிஞ்சும் பண்ணிருக்கேன் தெரியாத பண்ணிருக்கேன்னு சொல்லிச்சு இந்த மாதிரி புருணஹத்தி மாதிரி பாப்பங்களை பண்ணமானாக்கா அதனுடைய பலன் என்னவா இருக்கும்னாக்க சில சில இடங்கள்ல சில சில பாப்பங்களை பண்ணாக்க அதுக்கு என்ன பலன் வரும்ன்றத இங்க மனுஸ்மிருதி மாதிரி கருட புராணம் மனுஸ்மிருதி இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்தந்த பாப்பங்களுக்கு இந்தந்த பலன் எல்லாம் கூட சொல்லிருக்கு. இப்போ மனுஸ்மிருதியில சொல்லிச்சு என்ன சொல்லிருக்குன்னாக்க சாதுவா இருக்கிறவாள வீணா வம்புக்கு இழுத்து அவளோட வாதம் பண்ணி நான் ஜெயிச்சேன்னு யாரானா ஒருத்தம் பண்ணி மார்க் தட்டிட்டு போனான்னாக்க அவன் அடுத்த ஜென்மாவில் ஒரு ஸ்மசானத்துல சுடுகாட்டுல அதுல கூட ஒரு மொட்டை மரமா மொட்டை மரம்னாக்க வளராத ஒரு மரமா அவன் வந்து அவனுக்கு பிறவி ஏற்படும்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சில சில பாப்பங்களுக்கு நேருக்கு நேர் பலன் வருது சொல்லிருக்கு. நீ ஒரே ஒரு க்ஷணத்துல
பிரணஹத்தி பண்ணிடுற குரு தல்பகம் சொல்லக்கூடிய ஆச்சாரியனுடைய மனைவியின் இடத்துல நாம தவறாக நடந்துகிறது இப்படி பண்றதெல்லாம் கணார்த்தே ஒரு அரை கணத்துல பண்ணிட்டோம் இதுக்கு உண்டான பலன் அனுபவிக்கிறது எவ்வளவு நாளாகும் அப்படின்னா இது எத்தனையோ கோடி கோடி வருஷங்கள் ஆயிரக்கணக்கில் வருஷங்கள்லாம் வந்து நரகானுபவம்ன்றது இதுக்கு பலனா சொல்லியிருக்கு இப்ப இத்தனை நாள் கழிச்சு தான் லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த பாப்பம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் அது உட்காந்துருக்கும் இப்ப இந்த பிராரப்த பாப்பம் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாப்பம் பிராரப்தேதர பூர்வ பாப்பம் அகிலம் அந்த பிராரப்த பாப்பம் தவிர ஏற்கனவே பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் இருக்க பலன் கொடுக்க ஆரம்பிச்ச தவிர மீதி இருக்கிற பாப்பங்கள்லாம் இருக்க சஞ்சித பாப்பங்கள் அந்த சஞ்சித பாப்பங்கள்லாம் அது தனியா உட்காந்து இப்போ இந்த பிராரப்த பாப்பத்துல பலன் கொடுக்கறது இப்ப ஒன்றும் யாராலையும் ஒன்றும் நிறுத்த முடியாது அது கொடுக்குற பிரகாரம் கொடுத்துட்டு தான் போகும் ஆகையால இருக்கிற காலம் வரைக்கும் சுக்கத்தையோ துக்கத்தையோ நாம அனுபவிச்சுட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா நாம பிரார்த்தனை பண்ணிருக்கிறது ஏதன் தேகாவசானேமாம் தற்பாதம் பிராபயஸ்வயம்னு சொல்லிட்டு இந்த தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் கொடுத்தா போறோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ இந்த தேகாவசானம் வரைக்கும் இந்த தேகத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற ஒரு புண்ணியமோ பாப்பமோ பண்ண கர்மா இருக்கேன் அந்த கர்மாவனுடைய பலத்தை நாம அனுபவிச்சுட்டு தான் போக வேண்டும் வேற வழியே இல்லை இப்போ புத்தாச்ச நோச்சான்னு சொல்லி சொல்றேன் நமக்கு நாம சில சமயத்துல அறிந்து செய்யற பாப்பம் அறியாது செய்யற பாப்பம்னு சொல்றோம் ஏதோ ஒரு பெரியவாளுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்படுறது அந்த பெரியவாளுடைய சேர்க்கை ஏற்படுறதுனால பெரியவாளிடத்துல நம்ம பண்ற காரியங்கள்ல இவையெல்லாம் சரியான காரியங்கள் இவெல்லாம் சரியில்லாத காரியங்கள்ன்றத நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சின்ற பிறகும் சில சமயத்துல தெரிஞ்சின்றே சில தவறுகளை செய்ய வேண்டிய வருது அந்த மாதிரி வருது இது வரும் இந்த பாப்பங்கள் இதுல பிரபன்னாளா இருந்திருக்கிறவா எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு சரணாகதியினுடைய மகாத்மியத்தினால பிராரப்த கர்மா தவிர மீதி கர்மா இருக்க பலன் கொடுக்கறதுக்காக காத்துன் இருக்கிற கர்மா அந்த சஞ்சித கர்மா அவையெல்லாம் பொசுங்கி போயிடுமா தீனில் தூசாகும் சற்றையலையோரம் பாபாய்னு ஆண்டாள் சொல்ற எம்பெருமான் இடத்துல கணக்கு சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க எது வரைக்கும் நாம ஏற்றுண்டதாக இருந்துருக்கோ அந்த கர்மா தான் பலன் கொடுக்குமே தவிர அது தவிர பலன் கொடுக்கறதுக்காக காத்துன் இருக்கிற கர்மாக்கள் எல்லாம் போயிடும் என்று சொல்ற சரி சரணாகதி பண்ணின பிற்பாடு நாம தெரிஞ்சு பாபம் பண்ணுவோம் தெரியாத பாபம் பண்ணுவோம் தெரியாத பாப்பம் பண்ணமானாக்க அந்த பாப்பங்கள்லாம் ஒட்டாது அஸ்லேஷ விநாசம் தத்யபதேசாத்துன்னு சொல்லி ததிகம பூர்வ உத்தர அகையோகோ அஸ்லேஷ விநாசம்னு சொல்லிச்சு பூர்வாக்கங்கள் எல்லாம் விநாசமா போயிடும் அழிஞ்சு போயிடும் உத்தராக்கத்துல வரச்சு தெரியாத பண்ற கர்மாக்கள்லாம் அதனால பலன் நமக்கு வராது இவன் தெரியாததான் பண்ணிட்டான் ஏன்னா இந்த கர்மா எப்பவும் பலன் கொடுக்காது கர்மாவனால பெருமாளுக்கு அவருடைய திருவுள்ளத்துல சில எண்ணங்கள் ஏற்படும் தப்பான செயலா இருந்துனாக்க அதுக்கு சிக்ஷை கொடுப்பேன் நல்ல காரியமா இருந்துனாக்க அதுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் இப்ப நாம பண்ற கர்மாவில என்ன பண்ணுவேன்னாக்க தெரியாத நாம பண்ணுமானாக்க சரி அதுக்கு பலன் கொடுக்குற எண்ணம் அவருக்கு வராது சரி போனா போட்டோம் தப்பு காரியம் பண்ணிருக்கான் ஆனா தெரியாத பண்ணிட்டான் போனா போட்டோம்னு விட்டுடுவாரு இப்ப நான் பண்ற காரியம்லாம் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சும் சில தப்பு காரியம் பண்றேன் தெரியாதையும் சில தப்பு காரியத்தை பண்றேன் எப்படி பண்றேன் சரி இதுல கர்மா இந்த செயல்களை செய்யச்சே மனசு வாக்கு காயம்னு சொல்றது மூணு இப்ப மூணு நாளையும் செய்யறது வாக்குனால செய்யறது மனசுனால செய்யறது சரீரத்தினால செய்யறது இப்ப இந்த மூணு நாளையும் தவறு பண்ணும் நல்லதும் பண்ணலாம் இதுக்கெல்லாம் சொல்லச்சு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல உத்தர கிருத்தி அதிகாரம் அபராத பரிகார அதிகாரம் இப்படி இந்த அதிகாரங்கள்லாம் நாம எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்ற அதெல்லாம் வச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்
அப்போ சொல்லச்சு நான் என்ன பண்றேன்னு கேட்டமோன்னு மனசு சரீரம் வாக்கு தனு மனஹா ஜனிதைஹி நான் பண்ற தப்பு காரியங்கள்லாம் கேவலம் வாக்குனால மாத்திரம் தப்பு காரியம் பண்ணல மனசுனாலே என்னுடைய எண்ணமும் தோஷமாக இருந்துருக்கு இது ரெண்டு நாள் வரக்கூடிய சரீரத்தினாலையும் நான் தப்பு காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன் இது தெரிஞ்சும் பண்ணிட்டு இருக்கேன் தெரியாததாகவும் இருந்துட்டு இருக்கு என்று அடுத்ததாக சொல்லி சொல்ற இப்ப மனசுனால பண்றது வாச்சிக்கமானது பண்றது வாக்குனால பண்றது மனசுனால பண்றதுன்னா அந்த வாச்சிக்கமான கைங்க அபராதங்கள் என்னென்ன பாருஷ்யம் அதிவாதஞ்ச பரிவாதஸ்ட பைசுனம் என்று சொல்றது சுடு சொற்களை சொல்றது எப்ப பார்த்தாலும் அசலார வந்து கோச்சுண்டு வெய்யறது எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது நிஷ்காரணமா கோச்சுக்கிறது இதெல்லாம் மனசால செய்யக்கூடியதான அபச்சாரங்கள் அதிவாதம் பண்றது அவன் ஏதோ ஒரு குட்டியா ஒரு சின்னதா தெரியாத ஒரு தப்பு பண்ணிருப்பான் அத்த ஊதி ஊதி எடுத்து பெருசா பண்ணிடுற மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி காமிக்கிறது இது அதிவாதம் பாருஷ்யம் அதிவாதஸ்ட பரிவாதஸ்ட பைசுனம் அப்படின்னா பரிவாதம்னா வீணா வம்பளக்கிற இது சாதாரணமா ஒருத்த இருந்துட்டு இருப்பான் அவன் போற போக்குல ஏதானோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான் அந்த வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான்னாக்க அதை பத்தி ஒன்னும் நினைக்கவே நினைக்க முடியாத ஒரு சன்னிவேசம் அது எப்படிப்பட்ட விபரீதம் வருமா நல்லது வருமா கெட்டது வருமானது தெரியாது அந்த மாதிரி பண்றது இருக்க அந்த வம்பள கோல் மூட்டுறது அதாவது நம்ம தோஷத்தை பார்த்து இன்னொருத்த இடத்துல போய் இந்த தோஷத்தை சொல்றோம் இந்த பரிவாதத்தினுடைய இந்த வம்பளத்தினுடைய பலனை நானே அனுபவிச்சிருக்கேன் ஒரு சமயம் இது 1925 20 வருஷம் 30 வருஷம் முன்ன வருது அந்த சமயத்துல வரைச்ச எனக்கு ப்ரமோஷன் வர வேண்டிய ஒரு சமயம் ஆபீஸ்ல நான் காஞ்சிபுரத்துல இருந்துட்டு இருக்கேன் ஒரு டிசைட் பண்ற வேண்டிய ஒரு சன்னிவேசம் அதாவது ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கேன் நான் ஒருத்தன் இருக்கேன் இன்னொருத்த ஒருத்தன் இருந்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சமானமான யோகியத்தையோட இருந்துட்டு இருக்கேன் சரி இந்த வருஷம் இவனுக்கு கொடுக்கறதா இந்த வருஷம் யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணணும் அந்த சமயத்துல இதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிட்டு மூணாவது நிமிஷம் ஒருத்தவர் அவர் இப்படி பேசிட்டு இருக்க பேசிட்டு அவர் சொல்ற அதுக்கு என்ன ராமனுக்கு ப்ரமோஷன் என்ன சார் இந்த வருஷம் கொடுக்காட்டா அடுத்த வருஷம் கொடுத்துட்டா போச்சு பெருமாள் எழுந்தாருனாக்கா அவர் பாட்டுக்கு இறங்கி துண்டு போட்டு இறங்கி போயிட்டே இருப்பார் இன்னொரு ஒரு வருஷம் பெருமாள் கைங்கறி அங்கதான் இருந்துட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்க வாழ்க்கை என்ன தோணும்னாக்கா சரி அவன் அப்படிதான் இருக்கலாமோ என்னமோ அவன் அதுதான் விரும்புறானோ என்னமோன்னு நினைச்சுட்டு இப்ப எனக்கு அந்த வருஷம் ப்ரமோஷன் வரல அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட்ல ரூல் போட்டுட்டான் எஸ்சி எஸ்டி தவிர வேற யாருக்கும் அந்த பர்சன்டேஜ் வர வரைக்கும் யாருக்கும் ப்ரமோஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறம் 4-5 வருஷம் ஆயிடுச்சு 4-5 வருஷம் கழிச்சு தான் ஜெனரல் கேட்டகரிக்கு ப்ரமோஷனே வந்தது இப்போ இவன் ஒரு பரிவாதம் இப்ப அவன் வேணும்ட்டு சொல்லல அந்த வார்த்தைய ஏதோ ஒரு வம்பளத்துல அவன் சொல்லிட்டு போயிருக்கான் அது அனர்த்தமா முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு இதுவும் எனக்கு தெரியாது அப்புறமா யார் அந்த டிசைடிங் அத்தாரிட்டியோ அவன் சொன்னா அவன் சொல்லச்சேதான் எனக்கு தெரிஞ்சது அப்பா அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் உனக்கு அந்த வருஷம் கொடுக்காது ரொம்ப தப்பா போயிட்டு தப்பாயிட்டு நீ 4 வருஷம் அனாவசியமா இந்த ப்ரமோஷன் இல்லாத இருக்க வேண்டி போயிடுச்சு உனக்கு என்ன அவ சொன்ன ஈஸ்வர சங்கல்பம்னு என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வரப்போறது சரி எனக்கு இன்னும் பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணிட்டு அங்க இருக்க முடியாது ஒரு பாக்கியம் கிடைச்சது அது சந்தோஷம் தான் நான் நினைச்சுக்கிறேன் இது இந்த மாதிரி சொல்ற வார்த்தைகளே சில சமயங்கள்ல விபரீதத்துல முடிஞ்சு போயிடும் ஆகையில அந்த வம்பளப்பும் இதெல்லாம் வாக்குனால படக்கூடிய அபச்சாரங்கள்னு அர்த்தம் அடுத்தது மனசுனால சேனம் மனஹா அன்றதவாதினி வாக்கு அப்படின்றதே சொல்றது அதாவது இந்த பழைகள்லாம் வரைச்சு இந்த மனசுனால சிலது பிறருக்கு
கஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு நாம நினைக்கிறது, அவ மனச நோகடிக்கணும்னு நாம நினைக்கிறது, இதெல்லாம் மனசுனால நாம பண்ற அபச்சாரங்கள். சரீரத்தினால பண்ற அபச்சாரம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படி சரீரத்தினால பண்றதுன்னாக்கா அவளுக்கு ரொம்ப என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி காரியத்தெல்லாம் விபரீதானுஷ்டானத்தை பண்ணுமானாக்கா அவளை துன்புறுத்தினவானாக்கா சரீரத்தினாலே, இது சரீரத்தினால பண்ணக்கூடியது. இப்போ மனசு வாக்கு காயம் மூன்று நாளையும் தெரிஞ்சும் தெரியாமலும் நான் எத்தனையோ தப்பு பண்ணிச்சேன். இப்பதான் சொல்லி சொல்றேன். விஹிதா கரணை நிஷித்த சந்தேவனை. இந்த தப்புன்றது எப்படி தப்பு? நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், முதல்ல தப்புன்னு தெரிஞ்சுக்கணுமே, அதுக்கப்புறம் தான் அது தப்புன்றது. விஹிதா கரணைகி நிஷித்த சந்தேவனைகின்னு, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது, நிஷித்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யறது, அஹரஹ சந்தியாம் உபாசித்தான்னு சொல்றதுக்கு, ஸ்நாத்வா புஞ்சித்தான்னு சொல்லிருக்கு, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. இது செய்ய வேண்டியது விஹிதம், விஹிதா கரணைகின்னு சொல்றது. நிஷித்த சம்சேவனைகி, இது தெரிஞ்சு தெரியாதையும் செய்ய வேண்டியதை செய்யாமல் போறது. நிஷித்த சம்சேவனம், நிஷித்த கரணைகின்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, அதை சொல்ல நிஷித்தத்தை சொல்லச்சே சம்சேவனம்னு சொல்லி சொல்றேன். அந்த கூடாத காரியத்தை ரொம்ப விரும்பி பண்றோமா, நசுராம்பி பேத்துன்னு சொல்லியிருக்கு. சுராபானம் பண்ணுவானாக்க மகாபாபம் சொல்லிருக்கு, பஞ்சமகா பாத்தகத்துல ஒரு பாத்தகமாக சொல்லிருக்கு. ஸ்வர்ணத்தையும் சுராபானம்னு சொல்லிட்டு ஸ்வர்ணத்தை திருடுறது, சுராபானம் பண்றதெல்லாம் இதெல்லாம் பஞ்சமகா பாத்தகத்துல ஒரு பாத்தகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ யார் ஒருத்தன் சுராபானம் பண்றானோ அதுல நிஷித்த சம்சேவனம்னா அதுல ரொம்ப ருச்சியோட பண்றான் செய்யக்கூடாத காரியத்தை. செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத விட்டுறதோ, செய்யக்கூடாததுல ஒரு ஊற்றத்தோட செய்யறதோ, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் அப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், என்னுடைய காலம்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ தபசார சதைஹி அசஹ்யைஹி, ஸோ அபச்சார சதைஹின்னு பெருமாளிடத்துல அபச்சாரம் பண்றோம். ஒன்னும் ரெண்டு அபச்சாரம் பண்ணல, எத்தனையோ அபச்சாரங்கள் நூத்து கணக்கில். சதைகின்றதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க நூறுன்னு அர்த்தம் இல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கில் தப்பு பண்றதுன்னு அர்த்தம். அப்போ அசஹி பக்தாகசாம் அப்படின்னு, இதுக்கு மேல என்ன பண்றோம்னா அசஹ்யாபச்சாரம் பாகவத அபச்சாரம்னு சொல்லி சொல்றேன். கத்தியத்துல சொல்ற மாதிரி சொல்லி சொல்ற, கத்தியத்துல சொல்லச்சு அகிருத்தியகரண கிருத்தியாகரண பாகவத அபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார ரூபன்னு சொல்லி சொல்ற, பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார ரூப நானா விதா நந்தாபச்சாரானு, இது கத்தியத்துல சொல்லிருக்கிற ஒரு விஷயம். இப்ப அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் அத்ததான் விஹிதாகரணைகி நிஷித்த சம்சேவனைகின்னு சொல்லி ரெண்டு சொல்ற. இதுல கொஞ்சம் மாறி சொல்ற, இதுல அகிருத்தியகரணத்தை என்ன சொல்லிட்டு செய்ய வேண்டியது செய்யாத இருக்கிறது இருக்க, கிருத்தியாகரணத்தை ரெண்டாவதா சொல்லி சொல்றார் எம்பெருமானார் கத்தியத்துல. இங்க சொல்லச்சு விஹிதாகரணைகி நிஷித்த சம்சேவனைகின்னு சொல்லிட்டு கிருத்தியாகரணத்தை என்ன சொல்லிட்டு நிஷித்த சம்சேவனத்தை அகிருத்தியகரணத்தை ரெண்டாவதா சொல்லி சொல்றேன். இது எல்லாமே இந்த இடத்துல அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபிச்சார பாகவதாபிச்சார அசஹ்யாபிச்சார ரூபமா சொல்லக்கூடியது ஒண்ணு ஒன்னும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல இதனுடைய பாபத்தினுடைய கொடிய தன்மை அதெல்லாம் ஏற்படுறது. அகிருத்தியகரணம் செய்யக்கூடாதது செய்யறது, அதை காட்டிலும் கொடிஞ்சு கொடி கொடுமையானது கிருத்தியாகரணம், அதை காட்டிலும் கொடுமையானது பகவதபிரச்சாரம், அதை காட்டிலும் கொடுமையானது பாகவதாபிரச்சாரம், அதை காட்டிலும் கொடுமையானது அசஹ்யாபிரச்சாரம் என்றெல்லாம் சொல்லி சொல்றார் இந்த வரிசையில். இப்படி
நாம் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்க எவ்வளவு நான் தப்பு இருக்கேன் சொல்லி சொன்னாக்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு நான் பண்ணிருக்கேன். ஒன்னிடத்துல அபச்சாரப்பட்டிருக்கேன், பகவதாரிடத்துல அபச்சாரப்பட்டிருக்கேன், நீ இவளாலாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் பண்ணிருக்கணும் இல்லையோ, இது மொத்தத்தையும் எண்ணி பார்க்க முடியுமா, எவ்வளவு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், அதுக்கு எவ்வளவு கணக்கு போட்டு சித்திரகுப்தன் லெட்ஜர்ல எழுதிட்டு இருக்கான்னு சொல்றாள். அந்த மாதிரி நான் பண்ண தப்பெல்லாம் எழுதி வச்சுக்க முடியும்னா உம்மால கூட எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நீர் சர்வஜ்ஞராக இருந்திருக்க, அப்ப நீர் சர்வஜ்ஞராக இருந்திருக்கிறதுனால இப்ப இந்த சர்வஜ்ஞராக இருந்திருக்கிற உம்மாலேயே கூட நான் எவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிருக்கேன்றது எண்ண முடியாது. அப்ப அவருக்கு சர்வஜ்ஞத்துவம் போயிடுமா? தேவித்வம் மகிமாவதி நஹரிணான் நாபித்வயாஜ்ஞாயதே பிராட்டியை பார்த்து ஆழ்வான் சாதிக்கிறார். இந்த பிராட்டியினுடைய மகிமை எவ்வளவு இருக்குன்றது உனக்கும் தெரியாது, உன்னுடைய கணவன் சர்வஜ்ஞன் பேர் வச்சுருக்கிற பெருமாளுக்கும் தெரியாது அப்படின்னு. இது தெரியாதுன்றதுனால அவருக்கு சர்வஜ்ஞத்துவம் குறும்ப குறைஞ்சு போயிடுமா அப்படின்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. அந்த எல்லை இல்லாததாக இருக்கிறது, எல்லை இல்லாததாக தான் தெரிஞ்சுக்கணும். அந்த எல்லை இல்லாததாக இருக்க சமுதிரத்தினுடைய எல்லையை நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னான்னாக்க அவன் பிராந்தன்னு தான் சொல்லுவான். யோமாம் போஜ மிதந்தயா கழுவிதன்னு பிராந்தோஜமித்யுச்சதே. இந்த ஆகாசத்து தாமரை, ஆகாசம் உண்டு தாமரம் உண்டு, ஆகாச தாமரைன்றது ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த ஆகாச தாமரையை நான் யாரான பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னான்னாக்க அவன் பிராந்தன்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி இல்லாத வஸ்துவை இல்லாததாக தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற. நான் பண்ணியிருக்கிற பாப்பங்கள்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தோம்னாக்க இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பாப்பம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நனிந்தி தன் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயாவியதாயி. அளவுந்தார் கதறது நனிந்தி தன் கர்ம ததஸ்தி லோகே, லோகத்துல நான் பண்ணாத தப்பு காரியமே இல்லையா, அவ்வளவு தப்பு காரியம் நான் பண்ணிருக்கேன், அத்தனை தப்பு காரியத்தையும் ஒரே ஒரு முறை பண்ணிருக்கேனா அப்படின்னா சஹஸ்ரசோ, நான் பண்ணாத ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கு வாட்டி அத்தனை முறை நான் அது அந்த மாதிரி லோகத்துல பண்ணக்கூடாது தப்புன்றத நான் அவ்வளவு நான் பண்ணிட்டேன் நான். சோகம் விபாகரே முகுந்த கிரந்தாமித்யகதிஸ்தவாக்ரே. அப்பா இப்ப எல்லாம் அன்னைக்கெல்லாம் நான் அந்த தப்பெல்லாம் பண்ணக்க எனக்கு சந்தோஷமா இருந்து இப்ப அது மொத்தம் வருஷ வருஷையா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, ஆகையால அந்த பலன் கொடுக்குற சமயத்துல யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு வேற வழியே இல்லை, உன்னுடைய திருவடியில வந்து நான் கதறேன் நான்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சு நான் பண்ணிருக்கிற தப்பு இவ்வளவு அவ்வளவுன்னு நான் பண்ணல, அது வரிசையா பட்டியலிட்டு காண்பிக்கிறேன் இந்த இடத்துல. இது வந்து அக்ரத்யகரணம் கிருத்யாகரணம் பாகவத அபச்சாரம் பாகவதாபச்சாரம் அசஹ்ய அபச்சாரம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவைகளை நான் வந்து பக்தாகசாம் அபி சதைஹி பவதா பிரகண்யைஹி ஒன்னாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது எண்ண முடியாததாக இருந்துருக்கு, அத்தனை நான் பண்ணிருக்கேன். ஒவ்வொன்றும் எப்படி அந்த வாக்குனால இப்படிப்பட்ட தப்பு அபராதம் பண்ணிருக்கேன், சரீரத்தினால இப்படிப்பட்ட அபராதங்கள்லாம் பண்ணிருக்கேன், மனத்தினாலையும் இந்த அபராதங்கள் பண்ணிக்கணும், இது பிரத்யேகம் அன்வயிச்சுக்கணும். இப்படி பண்ணிருந்து நான் வந்து ஹதோஸ்மின்னு நான் கெட்டு போயிட்டேன், நான் திருவாளை பத்தி நினைக்கவே முடியாது, நான் எப்படி உன்னுடைய திருவடியை பத்தி நான் நினைக்க முடியும், நீரே யோசனை பண்ணி பாரு என்னுடைய நிலையில இருந்தாக்கா நான் அவ்வளவு பெரிய பாப்பத்தை பண்ணவனாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு தன்னையே தான் இகழ்ந்துக்கிறேன். அப்படியே பெருமாளிடத்துல ஆளவந்தார் எப்படி அந்த கிரந்தாமிசம் ஜெகதிஸ்தமாக்குறேன்னு சொல்லி கதறேரோ அந்த மாதிரி ஆழ்வானும் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல கதறே. இது மொத்தம் அவருக்கு இல்லை, நமக்கு தான் இது மொத்தம்.
இப்படி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நம்மளால அந்த தப்புல இருந்து நம்மள மீள வைக்கிறது, அந்த தப்பை பண்ண வைக்காமல் பண்றதும் அந்த தேவ பெருமாள் தான் பண்ணியாகணும். ஆழ்வானும் சுவாமி தேசிக்கணும் தான் அந்த தப்புல எழியாதபடி பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.